ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு ப்ரெஸ்டீஜியஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அழகான மில்க் ஷேக்கை தான் செய்ய போகிறோம். இது உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ கடைசி வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மில்க் ஷேக்கர் செய்வதற்கு தேவையான பொருட்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற மோர் சில்வர் கரண்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12 volt டிசி மோட்டர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பெருங்காயத்தூள் டப்பா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12 volt அடாப்டர் இருந்தால் 12 volt அடாப்டர் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை 9 volt அடாப்டர் எடுத்துக்கோங்க. மேல் போர்ட்டுக்கு தகுந்தமான ஃபீமேல் போர்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தது 12 volt டிசி மோட்டர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபீமேல் போர்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபீமேல் போர்ட்டுக்கும் மோட்டருக்கும் ஒயர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஒயர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ மோட்டருக்கும் ஃபீமேல் போர்ட்டுக்கும் கனெக்ஷன் முடிச்சாச்சு ஒயர் கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னா பெருங்காய தூண்டாமல் எடுத்துக்கோங்க, பின்னாடி திருப்பிக்கோங்க. ஃபீமேல் போர்ட் சைஸை இதில் அப்படியே அழகாக சென்டரில் ட்ரா பண்ணிடுங்க. பார்த்தாலே தெரியும் சென்டரில் ட்ரா பண்ணிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து சால்ட்ரிங் ஐன் யூஸ் பண்ணி ஓட்ட போட்டுருங்க. இப்போ வாங்க ஓட்ட போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோட்டரையும் ஃபீமேல் போர்ட்டையும் ஒட்டியாச்சு, பார்த்தாலே தெரியும். பார்த்துக்கோங்க பாருங்க, மோட்டரையும் ஒட்டியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மோர் சில போகிற கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த கரண்டிக்கு பின்னாடி இந்த மாதிரி கருப்பு கலரில் ஒன்று இருக்கும், அதை கழட்டி தூக்கி எறிஞ்சிருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா எம்சியில் எடுத்துக்கோங்க. எம்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி பிளாக் கலரில் கொண்டு வந்துடுங்க. பாருங்க மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம எம்சியில் மிக்ஸ் பண்ணியாச்சு, பார்த்தாலே தெரியும். இந்த எம்சியில் என்ன பண்ணணும்னா இந்த மோசம் ஆச்சு, பார்த்தாலே தெரியும். எம்சியில் நல்லா உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஸ்மூத் பண்ணிடுங்க. ஏதாச்சும் காரையில் வச்சிங்கனாலே போதும் ஸ்மூத் ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மோர் சொல்லப்போகிற கரண்டியே இப்போ கரெக்டாக இந்த மோட்டரை இந்த கம்பியை இதுக்குள்ளே கரெக்டாக சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் நாள் காய விட்டுருங்க. காஞ்சால் தான் நல்லா மில்க் ஷேக்கர் டைட்டாக இருக்கும், அப்போ தான் ஈஸியாக சுற்றும். கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் விட்டுருங்க, அப்போ தான் எம்சில் நல்லா காஞ்சி கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் டைட்டாக ஆயிடுச்சு. பார்த்தாலே இப்படி பாருங்கள் எப்படி பண்ணுறேன், உழுவே இல்லை. இதே மாதிரி நீங்களும் காய விட்டுருங்க. இப்போ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.